ராமநாதபுரம் அருகே ஆறும் கடலும் இணையும் முகத்துவார பகுதியாக உள்ளது ஆற்றாங்கரை கிராமம். வைகையில் இருந்து அதிகளவு வரக்கூடிய தண்ணீர் கடலில் கலக்கும் முகத்துவார பகுதியாக இது இருந்து வருகிறது. ஆற்றாங்கரை கிராம மக்கள் மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். படகுகள் மூலம் மீன்பிடிக்க செல்லும் போது முகத்துவார பகுதியை பயன்படுத்தி அவர்கள் கடலுக்குள் சென்று வருவது வழக்கம். ஆனால் கடலுக்கும் முகத்துவார பகுதிக்கும் இடையே படகுகள் சிக்கிக் கொள்வது தொடர் கதையாக இருந்து வந்தது. இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழில் செய்தி வெளியானது. நியூஸ் செவன் தமிழ் வெளியிட்ட செய்தி எதிரொலியாக தமிழ்நாடு அரசு 1,89,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதைத் தொடர்ந்து தற்போது கடல் பகுதியில் சுமார் 600 மீட்டர் நீளத்தில் 2.5 மீட்டர் ஆழத்தில் கப்பல் மூலம் மணலை தோண்டி அள்ளும் பணி நடைபெற்று வருகிறது. முகத்துவார பகுதி மணலால் மூடிவிடாமல் இருக்க பெரிய பாறாங்கற்களை கொண்டு ஒரு பகுதியில் தடுப்புச் சுவர் கட்டப்பட்டுள்ளது. மற்றொரு பகுதியில் விரைவில் பணிகள் நடைபெற இருக்கின்றன. வைகை டேம் வந்து இங்கே கனெக்ட் ஆகிற இடம். இதில் தூண்டிலளவு கல் கொட்டி போட் வந்து வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி அவங்க தொழில் பண்ணுற அளவுக்கு நல்லா ஆழப்படுத்தி கொடுத்துருக்காங்க. உள்ளே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் ஆழத்தில் இது ஒரு போட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. தொழில் வந்து நல்லா யூஸாக இருக்குது. வைகை டேம் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுற இடம். டெப்த்து போயிட்டு வர வடிகால் வடிக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு ஃபிஷரிஸ் ஒர்க் வந்திருக்காங்க, நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 2 or 3 days கம்ப்ளீட் ஆகிடும். முகத்துவார பகுதியை விரிவுபடுத்தி பூங்கா, படகு சவாரி உடைய சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்பதே ஆற்றாங்கரை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் குமார், நியூஸ் 7 தமிழ்.